ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கி ககேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னிதத்தாம் சதாவிருதி குருப்யஸ்தத் குருப்யஸ்த நமோ வாகமதீமஹே விரணீமஹே ச தத்ராத்யௌ தம்பதி ஜகதாம்பதி நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே யஸ்யத்வரத வக்த்ராத்யா பாரிஷத்யா பரஸ்யதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஸேனந்தமாஸ்ரயே வியாசம் வசிஷ்டநத்தாரம் சக்தே பௌத்ரமகல்மடம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதந்தபோநிதிம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை ப்ரஹ்மநிதே வாசிஷ்டாய நமோ நம அதிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைகரூபரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே யஸ்ய ஸ்மரணமாத்தேன ஜன்மசம்சாரபந்தனாத் விமுச்யதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரபு விஷ்ணவே ஹரத்யகமசேஷம் யோ ஹரிரித்யபிதம் ஸ்துத அசேஷாகஹரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நுமஹ. ஸ்ரீ விஷ்ணு தர்மத்துல கடைசி பாகங்கள்ல நம்ம இப்ப இருக்கோம். இப்போ 102வது அத்தியாயம் பார்க்கணும். 102, 103 இதெல்லாம் யோகத்தை பத்தி இருக்கு. யோக பிரசம்சா, யோகத்துல பகவன் மூர்த்தி தியானம். 104வதும் யோகாத்தியாயா, எல்லாமே யோகத்தை பத்தி இருக்கு. பொதுவாக யோகம் அப்படின்னா உபாயம் அப்படின்னு அர்த்தம். பகவத்கீதையில கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் அப்படிலாம் சொல்லி உபாயங்கிற அர்த்தத்துல யோகம்ங்கிற சப்தத்தை சொல்லியிருக்கான். இன்னொரு விதத்துல பொதுவா யோகம் அப்படின்னு பார்த்தோம்னா, யோகா சித்த சந்தான நிரோதா, சித்த விருத்தி நிரோதா அப்படின்னு யோக சாஸ்திரத்துல மனசை அடக்கி இருத்தல் அப்படின்னு அர்த்தம். ஏகமுகமாக மனசை வைத்து, ஏன்னா மனசு அடக்குறதுன்னு என்ன அர்த்தம், மனசு வெளியிலாம் சுத்தின்னு இருக்கும். மனசு எப்பவுமே சஞ்சலமானது. சஞ்சலமான மனசை எல்லாம் வந்து நிறுத்தி, ஒரு இடத்துல மனசை நிறுத்தி வைத்தல் அப்படிங்கிறது யோகம் அப்படின்னு பொதுவாக யோக சாஸ்திரத்துல அப்படிலாம் இருக்கு. அப்புறம் சுவாமி தேசிகன் யோகத்தை பத்தி சொல்லும்போது, அதாவது அந்த பச்சைக்கால பிரக்ரியால யோகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அபிகமனத்திலேருந்து ஆரம்பிச்சு அபிகமனம் உபாதானம் இத்யா சுவாத்தியாயா யோகா அப்படின்னு இருக்கு. நாம நித்தியமே செய்ய அந்த தியானமாகிற யோகம் இல்ல, தியான யோகம்னு சொல்றோம் இல்லையோ, அந்த யோகம் இல்ல. பின்ன என்ன கேட்டானா, இந்த இடத்துல யோகம் அப்படின்னா பரமாத்மாவுடன் ஜீவாத்மாவை சேர்த்தல், யோகம்னா சேர்த்தல்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஸ்தம்யோகம்னு சொல்லுவா. இந்த ஜீவாத்மாவை சேர்க்கணும், எங்க சேர்க்கணும்னா பரமாத்மா கிட்ட சேர்க்கணும். அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த சரீரத்துக்கிட்ட, இந்த பிரகிருதி கிட்ட இருக்கு. பிரகிருதியிலேயே ஈடுபட்டு இருக்கிற ஜீவாத்மாவை கொஞ்சம் மாத்தி, பிரகிருதியிலேருந்து மாத்தி, அதை பரமாத்மா கிட்ட அந்த ஜீவாத்மாவை சேர்த்து வைத்தல். சுவாமி தேசிகன் என்ன சொல்றாருன்னா, ராத்திரி வேளையில கொஞ்ச நாள் யோகம் பண்ணணுமா, எவ்வளவு முடியுமோ 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ காமணியோ அரைமணியோ ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து மற்ற விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டு பரமாத்மாவை பத்தி சிந்தனை பண்ணும்படியாக ஒரு யோகம் அப்படின்னு ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற. இந்த யோகம் பண்ணா பல விதத்துல நல்லது, பொதுவாகவே யோகம் நல்லதுங்கிற, குறிப்பாக தூக்கம் எல்லாம் கூட நல்லா வரும் இந்த யோகத்தினால. அதுக்கப்புறம் மறுநாள் காத்தால மனசு நிம்மதியா இருக்கும், அன்னைக்கும் நிம்மதியா தூங்கலாம். ஏன்னா வேற ஏதேதோ சிந்திச்சு இருக்கிறத காட்டிலும் கொஞ்ச நாள் இப்படி பரமாத்மாவை நினைச்சிருந்து தூங்கினோம்னா மறுநாள் காத்தாலையும் நிம்மதியா எழுந்துக்கலாம் அப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் கூட சுவாமி தேசிகரே தான் சாதிச்சிருக்கேன். அதனால இப்போ பொதுவாக யோகம்னா ஈஸ்வரன் கிட்ட மனசை சேர்க்கல் தான் யோகம் அப்படிங்கிறது பிரதானமானது. அதுக்குதான் அது வந்து கர்மயோகம், ஞான யோகத்தில் அதெல்லாம் வந்து உபாயம் அப்படின்னு சொல்றா. அந்த மாதிரி தியானம் மன்னச்சியும் ஈஸ்வரன் கிட்ட ஈஸ்வர பிரணிதானாது அப்படின்னு சொல்லி யோக சூத்திரத்திலேயே இருக்கு. ஈஸ்வரனை குறித்து தியானம் பண்றது அது யோகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகையினால இப்ப இந்த யோகத்தை பத்தி இப்ப சொல்லக்கூடிய சில அத்தியாயங்கள் பார்க்கலாம். அதுல முதல்ல சதா நீ கௌவா சா அப்படின்னு ஆரம்பம், 102வது அத்தியாயம்.
ஆச்சாதமேததகிலம் யத் பிருஷ்டோசிமயா த்விஜ ஜாயதே சமகாமானாம் பிரசம கர்மணம் யதா கிந்து அத்ர பவதா ப்ரோக்தா பிரசாந்தி சர்வ கர்மணாம் நாத்யந்த நாச சாந்தானாம் உத்பவோ பவிதா புனஹ. அப்படின்னு ஆரம்பிச்சு முடிய போறதுங்கிறத அவரே சொல்ற. ஸ்ரீ விஷ்ணு தர்மம் முடிய போறது என்ன, எல்லா விஷயமும் கேட்டேன், நீரும் எல்லா விஷயமும் சொல்லிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் கர்மசாந்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னீர், அது என்ன கர்மசாந்தி? எல்லா கர்மங்களும் கொஞ்சம் அடங்கி இருக்கணும் அப்படிங்கிறது கர்மசாந்தி அப்படின்னு. கர்மசாந்திங்கிறது எப்படி வரும் என்ன கேட்டானா, அடங்கி இருந்தா கூட மறுபடியும் கர்மா அப்படிங்கிறது வரத்தானு வரும். மொத்தமாக கர்மங்கிறது போகுமா? கர்மன்னா புண்ணியபாப கர்மான்னு அர்த்தம். புண்ணியபாப கர்மங்கள்ல மொத்தமா போகுமா? ஏதோ கொஞ்சம் அடங்கி இந்த ஜென்மத்துல நம்ம நிறைய ஏதோ யோகங்களோ ஏதோ பண்ணி கர்மத்தை அடைக்கிறா கூட பூர்ணமான போகாதே. அப்போ தது ஆச்சக்ஷ மகாபாக பிரசாத சுமுகோ மம சங்கயோ ஏன பவதி மூலோத்வர்த்தேன கர்மனா. கர்மத்துல மூலத்தோட அடியில இருந்து வேர்ல இருந்து மொத்தமா போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிற. அதுக்கு சௌனகர் பதில் சொல்ற, நான் கர்மணாம் க்ஷயோ பூய ஜன்மனாம் அயு தைரபி கர்ம க்ஷயம் ரித்தே யோகாத்து யோகாக்னி க்ஷபயேற்பரம். நிறைய ஜென்மங்கள் எடுத்து அனுபவிச்சு அனுபவிச்சு கர்மாவை தீர்க்கணும்னா அது ஒரு நாளும் நடக்காது. ஏன்னா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, எத்தனை 10,000,000,000 ஜென்மம் எடுத்தாலும் சரி, கர்ம தீராது. அப்போ கர்மத்துக்கு எத்தனை வழியும் கேட்டான்னா, ஒன்னு அனுபவிச்சேதான் தீரணும் கர்மத்துக்கு, வேற வழி கிடையாது கர்மத்துக்கு. அப்போ அவ சொல்றார், அதுக்காக சாஸ்திரங்கள் எல்லாமே இருக்கு, அனுபவிச்சாலே தவிர கர்மங்கள்லாம் தீராது அப்படின்னு சொல்லக்கூடிய வச்சனங்கள் எல்லாமே நிறைய இருக்கு. நான் புக்தம் கீயதே கர்ம கல்பகோட்டி சதை ரபி, எத்தனையோ கல்பங்கள் ஆனாலும் சரி அது தீராது. போன கல்பத்துல பண்ணது தானே, இந்த கல்பத்துல அது வருமா அப்படின்னா, எத்தனை கல்பமானாலும் அது வரத்தான் வரும், அந்த கர்ம தீராது, அனுபவிச்சுதான் தீர்க்கணும். இல்லாட்டா ரெண்டாவது வழி என்ன அப்படின்னு கேட்டான்னா, பிராயச்சித்தம் பண்ணணும். கர்மத்தை பலனை அனுபவிக்காம இருக்கணும்னா பிராயச்சித்தம் பண்ணணும். அது தவிர நீ வேற ஏதாவது விதத்துல இத்தனை நாள் ஆனா ஒருவேளை கர்மம் விட்டுடுமோ அப்படின்னா நினைக்க வேண்டாம். ஜன்மானா ஜன்மனாம் அயுதைரபி, 10,000 ஜென்மம் எடுத்தாலும் கர்மம் போகாது. கர்ம க்ஷயம் ரித்தே யோகாத்து. அப்போ யோகம் அப்படிங்கிறது அந்த கர்மத்துக்கு பிராயச்சித்தமா வருது. யோகத்தை பண்ணா கர்மம் போகலாம். யோகாக்னி க்ஷபி, யோகம்ங்கிறது அக்னி மாதிரி. அக்னி எப்படி மற்றதெல்லாம் எரிச்சிருமோ தகிச்சிருமோ, அது மாதிரி யோகமும் புண்ணிய பாபங்களை எரிக்க ஆரம்பிக்கும். அப்ப சதானிகர் கேட்கிறார், அந்த யோகத்தை எனக்கு சொல்லி கொடுங்கிற. தம் யோகம் மம விப்ரர்ஷே பிரணத்தியாபியாச்சதா தம் ஆச்சக்ஷயோ ஏன ஜாயத்தே கில கர்மணாம். இப்ப யோகம்தான் விசேஷம், யோகம்தான் கர்மத்தை போக்கடிக்கணும், அந்த யோகத்தை எனக்கு சொல்லுமே அப்படின்னா. அப்ப சௌனகர் சொல்ல ஆரம்பிக்கிறார், அப்பா யோக சாஸ்திரம்ங்கிறது முதல் முதல்ல பிரம்மா அவர் வந்து சொன்னார். முனிகள்லாம் கேட்டா, முதல்ல யோகசாஸ்திரத்தை பிரவர்த்தனம் பண்ணவர் அவர் தான். யோகசாஸ்திரத்துக்கு ஹைரண்ய கர்ப்பன்னே பெயர், ஹிரண்ய கர்ப்பன் தான் பிரம்மா. அந்த பிரம்மா சொல்லி வச்ச அப்படின்னா அதுக்கு ஹைரண்ய கர்ப்ப சாஸ்திரம் பெயர். ஹிரண்ய கர்ப்போ பகவான அநாதிஹி முனிபி புரா பிருஷ்ட போவாச்ச தம் யோகம் தம் தமா அசேனமே சமா அசேனமே சுணு அப்படின்னு அவர் தான் முதல்ல யோகத்தை உபதேசம் பண்ணார். அவர் சொன்னதுதான் யோகசாஸ்திரம். அதான் முஷி ரிஷிகள்லாம் நிறைய பேர் கேட்டா, அது அவர்களாம் எழுதி வச்சு, அந்த மாதிரி வந்ததுதான் பதஞ்சலி மகர்ஷி எழுதி வச்சுதான் யோகசாஸ்திரம் இப்ப நமக்கு கிடைக்கிறது. தம் பரம்பரையா சுருத்வா முனையோத்திர தயாளவஹ பிரகாஷ்யந்தி பூதானாம் உபகார சிகீர்ஷவ அப்படின்னு ரிஷி எல்லாம் அந்த யோகசாஸ்திரத்தை எழுதி வச்சிருக்க. ஒரு சமயம் என்னாச்சும் கேட்டா, தேவா மகர்ஷியோ ராஜன்னு ததா ராஜர்ஷியோ கிலாஹ ஸ்ரேயோர் தினப்புரா ஜக்முஹு சரணம் கபிலம் கிலா. ஒரு சமயம் தேவர்கள் ரிஷிகள் எல்லாருமே கபிலர் கிட்ட போய் சில விஷயங்கள்லாம் கேட்டா, ஏன்னா நல்லதெல்லாம் சில பேர்த்த கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதனால அவர்கிட்டதான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கபிலர் கிட்ட போய், எல்லாருக்கும் எது நல்லதோ அதை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கறான். எச் ஸ்ரேய சர்வவர்ணானாம் ஸ்ரீநாம உபகாரகம், எல்லாருக்கும் உபகாரகமா இருக்கணும். எஸ்மாத் பரதரம் நான் எச் ஸ்ரேய, இதை காட்டும் உசை உயர்ந்த நன்மைங்கிறது கிடையாது.
அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நன்மை. ஆதவ் அந்தேசையின் மத்தியே சென்றாம் எது உபகாரகம் அப்படி கீட்ட பதங்கானாம் தன்னஷேயம் பரம்பத. எல்லாருக்கும், ராஜாக்களுக்கு மாத்திரம் இல்ல, பண்டிதாருக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கறது என்ன அப்படின்னு கபிலர் கிட்ட கேட்டான். கபில மகரிஷி பகவானுடைய அவதாரம்னே சொல்லப்படுறவர், அதாவது ஆவேச அவதாரமாக வந்தவர். அப்ப அப்படி கேட்கும்போது அவர் சொன்ன, நீத்துக்தா கபிலா சர்வ தேவைஹி தேவ ரிஷிபிஸ்ததா நாஸ்தி யோகாத் பரம் ஸ்ரேயா கிஞ்சித் இத்யுக்தவான் புரா. அப்ப கபிலர் ஒரே வார்த்தையை சொன்னார், மனுஷருக்கு மிகவும் நன்மை தருவது எது அப்படின்னா, யோகம் தான் மனுஷர்களுக்கு நன்மை தருவது அப்படின்னு முடிச்சுட்டார். ஏன்னு கேட்டான்னா, யதா ஜன்மாயுதை கிளேசாக ஸ்தைரியம் சேத சுபாகதாக தத் சாந்தையே ததா யோகா பகு ஜென்மார்ஜிதோ பவே. எத்தனை கோடி ஜென்ம ஜென்ம ஜென்மா சம்பாதிச்சு வச்சிருக்கோம் இந்த புண்ணிய பாபங்கள்லாம், அதெல்லாம் தொலைகிறதுக்கு வேற என்ன என்ன வழி இருக்க முடியும்? மறுபடியும் அத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் அனுபவிக்க முடியும். அப்ப இதுக்கு முடிவுங்கிறது கிடையாது. அதனால என்ன கேட்டான்னா, இதுக்கு யோகம் அப்படிங்கறதுதான் இதுக்கு ஒரே வழி. எல்லாருக்கும் யோகம்தான். பிராமண க்ஷத்ரிய விஷாம் ஸ்திரீ சூத்ரஸ்ய பாவனம் சாந்தையே கர்மணாம் நான்யத்து யோகா தஸ்தி முக்தையே. பிராமணனா இருக்கட்டும் க்ஷத்ரியனா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் யோகஸ்வரூபம் யோகம்ங்கிறது ஒண்ணு பண்ணாதான் அவளுக்கு மோட்சம், கர்மத்திலிருந்து பந்தத்திலிருந்து மோட்சம்ங்கிறது வரும். யோகாபியாசோ நிறாம் ஏஷாம் நாஸ்தி ஜன்மாந்தராகிருதா யோகஸ்ய பிராப்தியே தேஷாம் சூத்ர வைசியாதிக கிரம ஸ்திரீத்வாத்து சூத்ரத்துவம் அபியேதி ததோ வைசியத்துவா புனியாத் ததச்ச க்ஷத்ரியோ விப்ரஹ கிரியாஹீனஹ ததோ பவேத் அனூச்சானஹ ததோ யஜ்வி கர்மசந்நியாசி ததப்பரம் ததோ ஜானித்துவம் அபியேத்ய யோகி முக்தியும் கிரமாக்கிரமேத்து. ஒரு மனுஷன் யோகம் செய்து யோகி ஆகிறான் அப்படின்னா அதுக்கே முன்னாடி பல ஜென்மம் எடுத்தாதான் முடியும். திடீர்னு ஒரு யோகி அப்படின்னு வந்துருப்பாட்டான். பின்ன என்ன கேட்டான்னா, அவன் பல பல ஜென்மங்கள் எடுத்து அதுல பல விதமா பிறவி எல்லாம் பிறந்து மனுஷாலேயே பல விதமான பிறந்து கடைசியில அப்புறம்தான் ஒரு யோகிகளுடைய குலத்திலேயே வரான் அப்படின்னு. அதுலயும் முதல்ல அவன் என்ன பண்றான், வேதா தியானம் பண்றான், அதுக்கப்புறம் கிரியைகள் கர்மங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான், அதுக்கப்புறம் கர்ம சன்னியாசி அப்படின்னு கர்மத்தை விட்டுட்டு அவன் ஞானத்து மார்க்கத்துல கிட்ட வரான், ஞானி ஆகிறான், அதுக்கப்புறம் தான் யோகி ஆகிறான். அதாவது யோகி ஆகணும்னா முதல்ல ஞானி ஆகணும், ஞானி ஆகணும்னா முதல்ல கர்மி ஆகணும், அதான் யாகாதி கர்மங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு. ஆக அது கர்மி ஆகணும்னா அதுக்கு முன்னாடி அவன் வேதாத்தியாயி ஆகணும், வேதாத்தியனம் பண்றவனாலாம் இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்து கிரமேணதான் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் ஒருத்தர் யோகியா ஆறான். ஏஷாந்தி ஜாதி மாத்திரேண யோகாபியாசஸ்திரோஹித ஆஸ்தே தத்ரே முச்சந்தே ஜாதி க்ளே ஹேதௌ க்ஷயங்கதே அசத்கர்மகதம் பூர்வம் அசஜாதி பிரதாயதே தஸ்மின் யோகாக்னாதக்தே தஸ்ய ஜாதேஹ பலம் குதஹ. ஏஷாந்தி ஜாதி மாத்திரேண, சில பேருக்கு அவ பிறப்பை வச்சிருந்தே அவளுக்கு யோகாபியாசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஆனா அவள்லாக்கெல்லாம் யோகம் கிடையாது, அவள்லாம் எப்படி மோட்சத்துக்கு போவா அப்படின்னா, மனுஷன் இந்த பிறவி இல்லாட்டா அடுத்த பிறவியில போறான், அடுத்த பிறவி இல்லாட்டா அதுக்கு பிறகு அடுத்த பிறவியில போறான். யாருக்குமே இந்த குறவு கிடையாதுங்கிறது கிடையாது. நம்ம சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் மோட்சம் கிடையாது அப்படின்னு யாருக்கும் கிடையாது, யாருக்கு வேணா மோட்சம் போலாம். இப்ப எந்த ஜென்மத்துல அந்த ஜென்மத்துக்கு அதிகாரத்துக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பண்ணணும். யோகம் பண்ண அதிகாரம் இருக்கிறோம், யோகம் பண்ணணும், இல்லாட்டா நம்ம இருக்கவே இருக்க சரணாகிதி அப்படின்னு பண்ணணும் அப்படின்னு. யதா வாதேரிதா கக்ஷம் தகத்யூர்த்வசிகோணல சர்வகர்மாணி யோகாக்னிஹி பஸ்மசாத் குருதே ததா. இந்த வாக்கியம் ரொம்ப பிரசித்தம், சுவாமியெல்லாம் அடிக்கடி எடுக்கிற வாக்கு. சர்வகர்மாணி யோகாக்னிஹி, யோகங்கிறது அக்னி, நம்மளுடைய கர்மங்கிறது தூசு மாதிரி பஞ்சுத்தூள் மாதிரி, அக்னியில பஞ்சுத்தூள் பொசுங்கிற மாதிரி இந்த யோகத்துல எல்லாமே பொசுங்கிவிடும். அதிர்ஷ்டா திருஷ்டதத்வானாம் யோகினாம் யோக விச்சுதிஹி ஏதாம் போதி யோகித்வம் பிராப்னுவந்தி ஹியதே புனா. சரி, யோகம் பண்ணேன் ஒருத்த ஆரோக்கிய பாதையில விட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அவளே இல்லை மறுபடியும் அவன் யோகி ஆயிடுவான். அந்த ஜென்மத்துல விட்டா கூட அடுத்த ஜென்மத்துல அவன் யோகி ஆயிடுவான். ஏன்னா அந்த யோகம்ங்கிறது அவனை விடாது, என்ன ஆனாலுமே அடுத்த ஜென்மத்துல யோகி ஆகி மாதிரி இதான் ரெண்டு மூணு ஜென்மம் எடுத்து அவன் யோகங்கள்லாம் பண்ணி கடைசியில நல்ல கதிக்கு வந்து சேருவான் அப்படின்னு. ஜெய்கீஷவியோ யதா விப்ரோ யதா செய்வ அசிதாதயா கிரண்யநாபா ராஜன்யா ததாபி ஜனகாதயா. யோகம் பண்ணவானா நிறைய பேர் இருக்கான், அசிதர் கிரண்யநாபர் ஜனகர் மாதிரி நிறைய யோகம் பண்ணுவான் மனுஷாலே யோகம் பண்ணவாளுக்கு உதாரணமா நிறைய பேர் இருக்கான்.
அப்புறம் துலாதாரர் அப்படின்னு ஒருத்தர் யோகம் பண்ண, பூர்வாபியஸ்தேன யோகேன துலாதாராதயோ விஷஹ சம்பிராப்தா பரமாம் சித்திம் சூத்ரா பைலவகாதய. துலாதாரர் அவர்லாம் பிராமண ஜாத்தியே இல்லை, ஆனா அவள்லாம் கூட யோகம் பண்ணாரு. மகாபாரதத்துல இருக்கு துலாதாருடைய சரித்திரம், ரொம்ப அழகா இருக்கும், விஸ்தாரமா இருக்கு. அவளை எப்படி யோகம் பண்ணா அப்படின்னு கேட்டான்னா, பூர்வாபியஸ்தேன, பூர்வ ஜென்மத்துல அவளுக்கு எல்லாம் யோகம் இருக்கு, அதை தொடர்ந்து இந்த ஜென்மத்திலையும் பண்ணலாம் அப்படிங்கறதுதான். எப்பவுமே யோகம் பண்றதுக்கு என்ன வேணும்னா வர்ணாசிரம தர்மம் தான் வேணும். வர்ணாசிரம தர்மம் இருந்தா யோகம் பண்ணலாம். வர்ணாசிரம தர்மம்னா அந்தந்த வர்ணத்துக்கு அந்தந்த ஜாதிக்கு என்ன தர்மமோ அந்த தர்மத்தை பண்ணா போதும். இன்னொன்னு பிராமணனுடையதான் அவன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்போ அவ எப்படி யோகம் பண்றான்னு கேட்டான்னா, அவ இந்த யோகியா பிறக்கிறதுக்கு காரணமே பூர்வ ஜென்ம வாசனை தான். பூர்வ ஜென்மால யோகம் பண்ணுவோம், அடுத்த ஜென்மத்திலயும் யோகியா தான் பிறப்பான் முக்காவாசி. அவ அந்த மாதிரி ஏன்னா பகவான் வந்து அப்படி பிறக்க வைப்பான். அது கிருஷ்ணே பகவத்கீதையிலேயே சொல்றான், அதுவா யோகினாமேவ குலேன்னு சொல்றான், யோகிகளுடைய குலத்துல பிறக்க வைப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த மாதிரியாக பூர்வ ஜென்ம வாசனையினால சில பேருக்கு இந்த ஜென்மத்திலயும் யோகம் தொடரும். அவள் போய் நீ பிராமண நிலையை நீ இப்படி யோகம் பண்ணாலும் கேட்க முடியும். அவள் விசேஷ வியக்திகள், பூர்வ ஜென்மத்துல யோகம் பண்ணி அவ இந்த ஜென்மத்தையும் தொடர்கிறார்கள்னா எவ்வளவு விசேஷ வியக்தியா இருக்கணும், நமக்கு ஆரம்பிக்கவே முடியாத காரியம் அது யோகம்ங்கிறது. அந்த மாதிரி அவள்லாம் சிந்தியை அடைந்தார்கள். தர்ம வியாதாதையோ பெண்ணே பூர்வாபியாச ஜுகுச்சிதே பரணாவரத்தே சம்பிராப்தாக சம்சித்திம் சிரமணீயதா அப்படின்னு இந்த ஸ்லோகம் நம்ம ஆச்சாரியெல்லாம் நிறைய எடுத்திருக்கா. தர்மவியாதர், துலாதாரர், இவர்கள்லாம் பிராமணால் இல்லை, ஆனா இவர்கள்லாம் யோகிகள். இந்த மகாபாரதம் சொல்றது இவெல்லாம் எப்படி யோகிகள் ஆனா கேட்டா, இந்த ஜென்மத்துல இல்ல முன் ஜென்மத்துல இருக்க யோகத்தை அவ தொடர்ந்து இந்த ஜென்மத்திலையும் பண்ணிட்டு இருக்கா. அப்படி பண்ணலாம். சிரமணியதா, சிரமணி அப்படின்னா சபரி முதலானவர்கள்லாம் கூட அவ யோகம் பண்றான்னு சொல்றா ராமாயணத்திலேயே. எல்லாம் பூர்வ ஜென்மத்திலிருந்து ஆரம்பம். பூர்வாபியஸ்தஞ்ச தத்தேஷாம் யோக ஜானம் மகாத்மனாம் அப்படின்னு அவளுக்குலாம் யோகங்கிறது முன்னாடியே வந்திருக்கு. மைத்ரேயி சுலபா காகி சாண்டிலி சதபஸ்வினி ஸ்திரீத்வே பிராப்தா பராம் சித்திம் அன்யஜன்மாதிதா. மைத்ரேயி அவெல்லாம் யோகிகளா, சில ஸ்திரீகள் இருக்கா அப்படின்னு இருக்கு. நல்ல ஞானிகளாகவும், நல்ல ஞானிகளாகவும், நல்ல யோகிகளாகவும் சில ஸ்திரீகள் இருந்திருக்கா. மைத்ரேயி, கார்கி, சாண்டிலி அப்படின்னு விருத்தாந்தங்கள்லாம் இருக்கு. அப்படின்னா யோகி ஆகணும்னா முதல்ல கர்மி ஆகணும், ஞானி ஆகணும், கர்மி ஆகணும், வேதாத்தியாயி ஆகணும்னா சொன்ன. இப்ப இவாளுக்குலாம் எப்படி வந்ததுன்னு கேட்டாங்க, அந்நிய ஜென்ம சமாதிதா, இவருக்கும் பூர்வ ஜென்மத்திலேயே அவ ஆரம்பிச்சுட்டா, அதனுடைய தொடர்ச்சி இந்த ஜென்மத்தில் இருக்குங்கிறது தான். தொடர்ச்சியா வரைச்சா எந்த பெருப்பு இருக்கும் கவலை கிடையாது, எந்த பெருப்புல இருந்தாலும் தொடரும். அதனால அவளும் பூர்வ ஜென்மத்திலேயே யோகம் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கு உச்சிதமான ஞானங்கள்லாம் இந்த ஜென்மத்தில் பெற்று இருக்கிறவர்கள். பூர்வாபியஸ்தஞ்ச தத்தேஷாம் யோக ஜானம் மகாத்மனாம் சுத்தோச்சித பிரத்யேவது உபதேசா தினாவினா. அப்படி கூட இருக்குமாண்ணா, பூர்வ ஜென்மத்திலிருந்து அடுத்த ஜென்மத்தில் தொடருமாண்ணா அப்படின்னு கேட்டான். ஒரு உதாரணம் சொல்ற, தூங்கி எழுந்தவனுக்கு எப்படி தொடர்றது? இப்ப நம்மளாம் தூங்குறோமோ இல்லையோ, தூங்கினா காத்தால எழுந்தவொடனே முன்னாள் எங்க விட்டோமோ அதுல ஆரம்பிக்கிறோம் இல்லையா. எந்த காரியமானாலும் சரி, தூங்குறதுக்கு முன்னாடி என்னவோ எந்த ஞானமோ எந்த கிரியையோ எல்லாம் தூங்கி எழுந்தோடனே ஆரம்பம் வர்றதோ இல்லையோ, திருப்பி விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது இல்லையா. நமக்கெல்லாம் தூக்கம் மாதிரிதான், அவ யோகிகளுக்கெல்லாம் மரணம்ங்கிறதே நம்மளுடைய தூக்கம் மாதிரிதான். அவ மரணம் அடைந்தா கூட அவளுக்கு வந்து பூர்வாபியாச ஞானம்ங்கிறது போகாது. சுத்தோ சித பிரத்யேவத்து, தூங்கி எழுந்தவனுக்கு எல்லாம் மறந்து போயிடுறதா? தூக்கங்கிறது ஒரு 6 மணி காலம், 7 மணி காலம், 8 மணி காலம் தூக்கம் அடிச்சு போட்ட மாதிரி ஒன்றும் தெரியல, எல்லாம் மறந்து போயிடுறது. மொத்தம் தானே மறந்து போறது, தூக்கத்துல என்ன ஞாபகம் இருக்கு? ஆனா திருப்பி எழுந்துக்கச்சு மொத்தம் ஞாபகத்துக்குறதே. இதை உபநிடத்து வேடிக்கையா சொல்றது. தைகவ்யா குரோவா சிம்ஹோவா புருகோவா வராஹோவான்னு ஆரம்பிச்சு எத் பவந்தி ததா பவந்தி, முன்னாடி எப்படி இருந்தாலும் அப்படியேதான் வரான். தூங்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அப்படிதான் தூங்க இந்த விஷயம் எழுந்துக்கிறான். அதே பாடி, அதே இந்திரியங்கள், அதே ஞானம், அதே புண்ணிய பாபங்கள் என்னென்னவோ எல்லாம், அதே கர்மங்கள், அப்படியேதான் பிறக்கிறான். தூங்கி எழுந்தப்புறம் அப்படியேதான் இருக்கான். அதே மாதிரி சில பேர் அவளுக்கு மரணமும் தூக்கம் மாதிரி, எழுந்தப்புறம் தூங்கி எழுந்த மாதிரி அவளுக்கு பூர்வ ஜன்ம வாசனையோட வந்துருவா. இதெல்லாம் சிலருக்குன்னா எப்படின்னு கேட்டானா, அதிகமா சுக்ருதம் புண்ணியம் நிறைய பண்ண புண்ணியசாலிகளுக்கு அப்படி வரும். தஸ்தா அத்யோக பரம் செய்யோ விமுக்தி பல தோகியா விமுக்தோ சுகம் அத்தியந்தம் சம்மோகஸ்திதரத் சுகம். அதனாலே
யோகம்ங்கிறது தான் சகல பாபங்களையும் போகிறதுக்கான நன்மை அப்படிங்கிறது. அதுலேருந்து மோக்ஷம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏதத்தே சர்வமாக்கியாதம் மயா மனுஜ குஞ்சர சேய பரதரம் யோகாது கிஞ்சிதன்யன் நவேத்தியதே சௌனகர சொல்லி முடிக்கிற யோகத்தை காட்டிலும் உயர்ந்த ஸ்ரேயஸ் அப்படிங்கிறது எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு. அடுத்த அத்தியாயம் இதோட இந்த 102வது அத்தியாயம் முடியுது. அடுத்தது 103வது அத்தியாயம், இதுவே யோகத்தை பத்தி தான் இருக்கு. என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சதானீக உவாச்ச கதம் யோக கதிதம் யோக மாஹாத்மியம் பவதா முனிசத்தம ஸ்வரூபம் து நமே புரோக்தம் ஸ்ருதும் இச்சாமி தத்யஹம். அழகா கேட்கிற சதானீக யோகத்தினுடைய பெருமையெல்லாம் சொன்னீர். யோகம்னா பாபங்கள்லாம் போகும் அப்படின்னா சொன்னீர். யோகம்னா என்ன, யோக ஸ்வரூபம் என்ன, யோகம்ங்கிறது என்ன, இது எப்படி பண்ணணும் அதை சொல்லணும் இல்லையா, அதை சொல்ல காணுமே அப்படின்னார். அதையும் சொல்லணும்னு பிரார்த்திச்சார். அப்ப சௌனக்கர் சொல்றார், சௌனக உவாச்சா துவை வித்யம் நிருப யோகஸ் பதஞ்ச அபரமேவச்ச தச்சுணுஷ்வ வதாம் ஏஷ வாக்கியம் சுஸ்ரூஷதாம் சதாம். அப்பா யோகத்துல ரெண்டு விதம் உண்டு, பரம் அப்படின்னு ஒண்ணு அபரம் அப்படின்னு ஒண்ணு. பரம்னா உயர்ந்ததுன்னு அர்த்தம், அப்புறம்னா அந்த உயர்ந்தது இல்லாதது அப்படின்னு அர்த்தம். ரெண்டு விதமா யோகம் இருக்கான். யோ தத்யாது பகவத்ஜானம் குறியாத் வா தர்ம தேசனாம் கிருஷ்ணாம் வா பிருத்திவியம் தத்யாது ந தத்துல்யம் கதஞ்சன. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க முன்னாடி ஒருத்தர் ஞானம் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுக்கறானு ஜியோ, ஞானம் கொடுக்கறானு ஜியோ. யார் ஞானத்தை கொடுக்கறானோ அவனுக்கு சமம் யாருமே கிடையாது. ஏன்னா மகாதானத்தை பண்ணியிருக்கான், 10,000 ரூபாய் தானம் பண்ணுவா, 10,00,000 ரூபாய் தானம் பண்ணுவா. ஆனா இவன் ஞானத்தையே தானம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறபடினால இது ரொம்ப விசேஷமா. சைஸ்தூணி அபராணிக தானானி மனுஜாதிவ ஏகமேவ அக்ஷதம் சத்தியம் ஞான தானம் அனுத்தமம். எல்லா தானங்களும் கைஷ்ணம் எல்லாம் குறைஞ்சு போயிடும். ஆனால் குறையாத ஒரு தானம், கொடுக்கறதுக்கும் குறையாது வாங்குறதுக்கும் குறையாது, இருக்கக்கூடிய ஒரே தானம்ங்கிறது ஞான தானம். ஞானானி ஏகபலானீக திரைலோக்கே தத தாசதாம் ஞானம் பிரயச்சதா சம்யக்கு கிண்ண தத்தம் பவேன்ருப்பேன். எங்க போனாலும் ஞானம் அப்படிங்கிறது விசேஷமா தனிப்பட்டு இருக்கு. அதனால ஞான தானம்ங்கிறது எல்லா தானத்தை காட்டிலும் விசேஷம். ஞானத்தை கொடுக்கணும்னு எல்லாம் கொடுத்து சமானம் அப்படின்னு சொல்லிட்டார். ஞானத்தை கொடுக்கணும்னா யாருன்னா ஆச்சாரியன் தான். அப்ப ஆச்சாரியன் சகல தானங்களும் பண்ணதுக்கு சமமானவர். ஞானானி அந்யானி அந்நியசாரானி சில்பி நீ வினயேஸ்வர ஏகமேவ வரம் ஞானம் எத் யோக பிராப்திகாரகம் அகம் வக்தாஸ்மி பவான் சோதா வாத்யோ யோகோ விமுக்திதா பிராணினாம் உபகாராய சம்பதேஷா குணாதிகான். ஞானானி அந்யான்ய சாராணி, ஞானத்துல எத்தனையோ விதம் இருக்கு, ஆனால் பரமஜானம் அப்படின்னு ஒண்ணுதான், அது யோகம்தான். அது எது யோக பிராப்திகாரகம் அப்படின்னு அகம் பக்தா பவான் சோதா அவர் சொல்ற, நான் ஒருத்தர் சொல்றவர் ஒருத்தர் கேட்கிறவர் ஒருத்தர், அவர் எதை பத்தி சொல்றாரு, சொல்லப்படும் விஷயம் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் இருக்கட்டும். பின்ன என்னங்கிற பிராணினா உபகாராய சம்பதேஷா குணாதிகா, அந்த சொல்லப்படுற விஷயம் யோகம்னு ஆறுது இல்லையா, அதுதான் குணத்தினாலே சிறந்தது, அதுக்கு சமம் எதுவும் கிடையாது. பரேண பிரம்மணா சார்த்தம் ஏகத்துவம் என்று பார்த்தனா சயவ யோகோ விக்கியாதா கிமன்ய யோக லட்சணம். யோகம்னா என்னங்கிட்டா சுருக்கமா சொல்லணும், தெளிவா சொல்லணும்னா யோகம்னா சேர்த்தல், பரமாத்மாவோடு ஜீவாத்மாவை சேர்த்தல், இதுதான் யோகம் அப்படின்ட்டு. அபரஞ்ச பரஞ்சைவ துவ யோகோ பிருத்திவிபதே தயோ ஸ்வரூபம் வக்ஷாமி. யோகம் ரெண்டு விதம், அபரயோகம் பரயோகம்ங்கிறது. சத்தா மாத்திரம் பரம் பிரம்ம விஷ்ணுவாக்கியம் அவிசேஷம் துர்விசந்தி அம்யத பூர்வம் தத் பிராத்தியர்த்தம் அசோச்சதே வாத்தாலி சஞ்சாலம் சித்தம் அனாலம்பனமஸ்திதி சூக்ஷ்மத்வாத் பிரம்மணோராஜன் அக்ராஹ்ய கிராஹ்ய தர்மினஹா அப்படின்னு. சத்தா மாத்திரம் பரம் பிரம்ம, சத் ஞானம், அதாவது பிரம்ம பரபிரம்ம பரமாத்மா பரமேஸ்வரன் சொல்றான் இல்லையோ, சொல்றோம் இல்லையோ நம்ம, அவர் சத்தா மாத்திரம் அவர் இருக்கார் அப்படிங்கிறது மட்டும்தான். அப்ப அவரை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யோகம் அப்படிங்கிறது வந்திருக்கு. சித்தம் அனாலம்பனம் அஸ்திதி சூக்மத்வா பிரம்மணோராஜன் அக்ராஹ்ய கிராஹ்ய தர்மினா,
அதுல அந்த பரபிரம்மான பகவானை குறிச்சு யோகம் பண்றான்னா அது கஷ்டம். ஏன்னா பகவான் சூக்ஷ்மமா இருக்கிற அப்படினால அதனால சம்யக் அபியஸ்தோ அஜஸ்ரம் உபபிரமித சக்திமத் ஜன்மாந்தர சதைர்வாபி பிரம்மகிராஹ்யமபிதாயதே. அதனால நிறைய யோகத்துல முக்கியமானது என்னன்னா அபியாசம், திருப்பி திருப்பி நினைச்சு பார்க்கணும். வைராக்கிய அணைச்ச கவுந்தேய அபியாச அணைச்ச மிருகத்தேன்னு வரும் பகவத்கீதையிலே. அந்த விஷயத்தை திருப்பி திருப்பி நினைச்சு 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 பார்க்கணும். அந்த அபியாசம் இருந்தா ஜன்மாந்தர சதைர் வியாபி பிரம்ம கிராக்கியம் அபிஜாயத்தை அப்படியே அபியாசம் பண்ணி பண்ணா 100 ஜென்மத்துல யோகம் வந்தா கூட வரட்டும், இப்போ வருதோ வரட்டும் அப்படிங்கிற மாதிரி நல்ல விசேஷமான யோகம் அப்படிங்கிறது வரும். எதி அந்தராய யதோடேன நாபகருஷோ நராதிப யோகினோ யோகரூடஸ்ய தாலாகிராட் பதனம் யதா ஜென்மாபியாசாந்தரோத்தேன விஜானேன சமேதிதா அப்படின்னு சொல்லி நடுவுல ஏதாவது தடை வந்துருத்தோம் வச்சுக்கோங்க. அப்ப மரத்துல இருந்து கீழ் விழுந்த மாதிரி இவன் யோகம் பண்ண ஆரம்பிச்சு மரத்துல கஷ்டப்பட்டு ஏறுவான். தாளகனா பலமரம், பனைமரத்துல தென்னை மரத்துல ஏறுறது கஷ்டம், மாமரம் மாதிரி பெருசா இருந்தா ஒரு மாதிரி ஏழு வக்கலே எல்லாம் இருக்கும், இதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப ஏறுறது கஷ்டம், ஏறி கஷ்டப்பட்டு ஒருத்தர் ஏறி மேல இருந்து கீழ் விழுந்தா எப்படியோ அந்த மாதிரி சில பேர் கஷ்டப்பட்டு யோகம் பண்ணி கடைசியில் அங்கேருந்து கீழ் வந்துருவா, யோகத்தை பூர்த்தியாக மிழுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ விஷ்வாக்கியம் பிரம்ம துர்பாப்பம் விஷயா கிருஷ்ட சேத்தசா மனுஷேதி மனுஷே நேத்தி தற்பிராப்த உபாயம் அப்புறம் விஷ்ணு. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு உபாயம் இருக்கு. ஏன்னா மனுஷாளுக்காக முக்கியமானது இது தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டா சுரூபாம் பிரதிமாம் விஷ்ணோ பிரசன்னவதனே க்ஷணாம் கிருத்வாத்மா பிரீத்திகரியும் சுவர்ண ரஜதாதிபிகி தஸ்யாச்ச ரக்ஷணம் பூய சிணுஷ்வ கஜ தோமமா எத் திரவியா எத் ஸ்வரூபாச்சா கர்த்தவியா தியான கர்மணி தியானம் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு பெருமாளுடைய விக்கிரகத்தை எடுத்து வச்சுக்கணும். பெருமாளுடைய திருமேனியை தியானம் பண்ணணும். அது இல்லாம யோகம் பண்றேன் ஈஸ்வரனையே தியானம் பண்றேன்னா ஈஸ்வரனை தியானம் பண்றதுக்காகட்டும் ஈஸ்வரனுடைய திவ்யமங்கல விக்கிரகம் அவருடைய திருமேனியை தியானம் பண்ணலாம் அப்படின்னா சுவர்ண ரஜதாதிபிகி சுவர்ணமோ வெள்ளியோ வச்சு பெருமாளுடைய திருமேனியை முதல்ல பிரதிஷ்ட பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் சுவர்ண ரூபிய தாமிரைஸ்து ஆற கூட்டமையும் ததா சைலதாரு முதா வாபி லேக்கியதாம் வாபி காரையேது காரியஸ்து விஷ்ணு பகவானு சௌமிய ரூபா சதுர்புஜ சரிலாத்மாத மேகாபா சீமானு சீவத்சபூஷித பகவான் விஷ்ணு ஆச்சரியமான சௌமிய ரூபத்தை உடையவனாக சதுர்புஜத்தை உடையவனாக அந்த பகவானை பிரதிஷ்ட பண்ணி அவனை பூஜை மன்னனம் அப்படின்னு நிறைய அவருக்கு ஆபரணங்கள் ஆபத்தமகுட்டா சர்வி கார பாரார்பிதோதர ஸ்வக்ஷேன சாரு சிபுகா சுலலாட்டேன சுப்ருணா ஆச்சரியமான கிரீட்டங்கள் மகுட்டங்கள் நல்ல மாலைகள் அது மாத்திரம் நல்ல அழகான நெத்தி அதுக்கேத்த மாதிரி இந்த வாய் பாகம் கீழ் பாகம் இது எல்லாம் இருக்கு. சோஷ்டேன உதடு மாத்திரம் இல்லை உதட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பாகங்கள் எல்லாமே அது இதுக்கு ஏத்த மாதிரி பகவானுடைய திருமேனியில் அழகா இருக்குமா அதனால அதை யோகம் பண்ணணும் அப்படிங்கிறது. நானாரத்ன நதார்த்தாபியாம் சவணாபியாம் அலங்கிருத புரக்லிஷ்டா யதபுஜ ஸ்தனுதாம்ர நகாங்குலி மத்தியேன திரிவலீபங்க பூஷிதேன சாருணா சுபாத சூரியுகல சுகதீ குல்மஜானுக ஆச்சரியமான திருக்கைகள் ஆச்சரியமான திரு பாதங்கள் இதெல்லாம் எம்பெருமானுக்கு இருக்கா அவனுடைய இடை அழகு கூட நல்லா இருக்குமா திரிவலி அப்படின்னு அதுல மடிப்பெல்லாம் இருக்குமா அந்த மாதிரியாக விசேஷமான திருமேனியை எடுத்துக்கொண்டு எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். ஊர்த திருஷ்டி அசோ திருஷ்டிம் திரிய திருஷ்டிம் நகாரியது யோகம் பண்றேன்னு சுத்தி இந்த பக்கம் அந்த பக்கம்னு பார்த்துட்டு இருக்க கூடாது. யோகம் வந்துச்சு கண்ணாலே மூக்கு நுனிய பார்க்கணும்னு சொல்லி இருக்கு பகவத்கீதையில. அந்த மாதிரியே மனசுக்குள்ள யோகம் வெளி விஷயங்கள்லாம் ஈடுபடக்கூடாது. பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டானா வாமபார்ஷே மகா கதாதேவி சக்கரம் தேவஸ்வதட்சிணே சங்கோ வாமகரே தேயோ தட்சிணே பத்மசுப்ரதம் இடது கையில சங்கு வலது கையில சக்கரம் அப்படின்னு சொல்ற மாதிரியாக கதாதேவி தட்சிணே கதாதேவி வலது கையில இருக்கார் சங்கம் இடது கையில இருக்கார் இந்த மாதிரிலாம் பகவானை பிரதிஷ்ட பண்ணி அந்த பகவானை தியானம் பண்ணலாம். காரியச்சரண விநியாசா சர்வத சுப்பிரதிஷ்டித அதுக்கு முன்னாடி சௌமியாத திருஷ்டி கர்த்தவியா கிஞ்சித் பிரகசித்தேவச்ச
காரியச்சரண வித்தியாசாக சர்வத்தக சுப்பிரதிஷ்டிதாக அப்படி யோக சித்தின்னு வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் ஓடி ஆடி இந்த பக்கம் ஓடி குதிச்சு அதெல்லாம் பண்ண மாட்டான். ஏன்னா மெதுவாக சரணத்தை எடுத்து வைப்பான், கால் எடுத்து வைக்கிறதே மெதுவாக இருப்பான். மாதிரி சர்வத சுப்பிரதிஷ்டிதா அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஸ்திரமாக இருக்கக்கூடியவன். சௌமியாத்து திருஷ்டிஹி கர்த்தவியா, ஆச்சரியமான திருக்கண்கள், அந்த கிருக்கண்களை எம்பளவாக்கு நோக்கி அப்படி இந்த கண்ணாடக்கூடியவன் எம்பெருமாண்டிய திருமேனியை விசேஷமாக சொல்ற. பிரம்ம தஸ்யாம் சமாரோப்பிய மனசா தன்மையோ பவேத்து, அந்த அந்த விக்கிரத்துல பரமாத்மாவை பிரதிஷ்ட பண்ணி மனசுலையும் பிரதிஷ்ட பண்ணிக்கோங்கிற. வெளியில விக்கிரத்துல பிரதிஷ்ட பண்ணா போறாது, மனசுலயே அவனை பிரதிஷ்ட பண்ணிக்கிறோம்னா அவனே மனசுள்ள எப்பவுமே இருக்கா மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம். யம இஷ்ட நியம இஷ்டைவ பூதாத்மா பிருத்வீஸ்வர மூர்த்தியம் பகவத சம்யக்கு பூஜையேத்து தன்மய சதா. எந்த அளவு யம நியமங்கள்லாம் உண்டோ, ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் உண்டோ, எல்லாத்தையும் பண்ணித்தான் பகவானுக்கு திருவாராதனங்கள்லாம் பண்ணணும். பெருமாளுக்கு திருவாரம் பண்றேன்னு அது போறாதான் கேட்கக்கூடாது. எந்த அளவு சுத்தியா இருக்கணுமோ அவ்வளவு சுத்தியா இருக்கணும், அதற்கான ஸ்நானங்கள்லாம் பண்ணணும். எந்த அளவு சந்தியாவந்தனாதிகள்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும். சந்தியாவந்தனம் உபாசனம் பிரம்ம இதை என்னென்ன பண்ணுவோம் எல்லாம் பண்ணிட்டு தான் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும். அப்பதான் அந்த சம்யக் பூஜா அப்படிங்கிறது வரும். அது மாத்திரம் இல்லாமல் பெருமாளுடைய ரூபமும் மனசுக்குள்ள ஸ்திரமா இருக்கும் அப்படின்னு இது இந்த அத்தியாயத்துல யோகத்தினுடைய சொரூபத்தை பத்தி சொன்னார். அடுத்து 104வது அத்தியாயம் இது பக்தி யோகத்தை பத்தி சொல்ற அத்தியாயம் இது. ததா அநேக உவாச்ச யமாஸ்த நியமாஸ்தைவ சிவது மிச்சாமி பார்கவா ஏர் தூத கல்மஷோ யோகி முக்தி பாக உபஜாயதே. யோகம் இருக்கட்டும், யோகத்தினமும் யமம் நியமம் அப்படின்லாம் சொல்றாளே அதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்கிறா. இப்போ யோகத்துக்கு 8 அங்கங்கள் இருக்கு, அதுல யமம் நியமம் அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்ப அதெல்லாம் எனக்கு சொல்லித்தரணும்னு சொல்ற. அதுக்கு பதிலாக சௌனகர் அடுத்து ஆரம்பிக்கிற. அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் பிரம்மச்சரியம் பிரம்மச்சரிய அபரிக்கிரஹ யமாக தவைத்தே கச்சிதாக நியமானபித்தே சுனு. யோகம் பண்ணணும்னா யமம் நியமம் இந்த ரெண்டும் முதல் தேவை. யமம்னா என்ன, நியமம்னா என்னன்னு சொல்ற. அதுல யமம்னா அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம், யாரையும் ஹிம்சை பண்ண மாட்டேன், எப்பவும் பொய் சொல்ல மாட்டேன், எதையும் திருட மாட்டேன், அந்த மாதிரி நாம் வச்சுருக்கிறது. இதுக்கெல்லாம் யமஹா அப்படின்ற கட்டுப்பாட்டுக்குள்ள இருத்தல் அப்படின்னு அர்த்தம். நியமஹா அப்படிங்கிட்டா சந்தோஷ சௌச சுவாத்தியாய தபஸ் ஈஸ்வர பாவனா, எப்பவுமே சந்தோஷமாக, எப்பவுமே சத்தியமாக, எப்பவுமே வேத பாராயணம் பண்றவனாக, எப்பவுமே பகவானை பற்றி சிந்திப்பனாக, இதெல்லாம் வந்து நியமங்கள் அப்படின்னு பெயர். இந்த யமம் நியமம் ரெண்டும் இருந்தால்தான் யோகம் சித்திக்கும். ஏபின் மூலகுணை சத்பிகி விஷ்ணோர் பக்தி மதஸ்தானி யோகாங்கான் நிபோதமே. இந்த அங்கங்கள்ல யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தியானம் சமாதின்னு 8 சேர்த்து அஷ்டாங்க யோகம் அப்படின்னு பெயர். இந்த 8ல் ஒன்னு யோகமே, அது தவிர பாக்கி 7 அங்கங்கள் அப்படின்றது. அப்புறம் யோக சம்சித்தியே பூய யோகினாம் ஆசனம் ஸ்மிருதம். யோகத்திலேயே நிறைய இருக்கும் பார்த்தோம் இல்லையோ. இப்போ இந்த சத்ததானஸ்ட அஞ்ஞானி யோகாங்கான் நிபோத, வேற யோகங்கள்லாம் யோகத்தினுடைய அங்கங்கள்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னா மேலையும் சிலதெல்லாம் சொல்றேன். இவர் பிராணாயாமஹா திரிதா வாயோகோ பிராணசகை, பிராணாயாமஹா அப்படின்னு ஒரு அங்கம் இருக்கு, பிராணவாயுவம் அடக்கி வைத்தல் அப்படின்னு அர்த்தம். ஆசனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, உட்காரத்துக்கு நல்ல இடமா பார்த்து தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு அர்த்தம், அந்த இடத்துல உட்காந்து பண்ணணும். ஏத்தேன் போது மாத்திராஸ்து நாலம்பன குணான்விதாக சாலம்பன சதுர்த்தோ அந்யோ பாஹ்யாந்தர் விஷய ஸ்மிருதா இந்தியானாம் ஸ்வ விஷயாத் புத்தி பிரத்யேக சத்தியத் கரோத்யாகரணம் சேஹ பிரத்யாஹார சபண்டிதைஹி. இப்போ யோகத்துல ரெண்டு விதம் இருக்கு. ஆலம்பனம் சாலம்பனம் அப்படின்னு சொல்லிட்டு, சாலம்பனம்னா பகவானுடைய திருமேனியை பற்றி கொண்டு பண்ணக்கூடிய யோகம், இதுதான் சிரேஷ்டமானது. இது இல்லாட்டான்னா நிராலம்பனமாக ஆலம்பனம் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி எப்படியோ யோகம் பண்றோம் அப்படின்னு ஆயிடும். அந்த காட்டிலும் சாலம்பன யோகம் அப்படிங்கிறது தான் ரொம்ப விசேஷமானது.
சுபே சேகத்ர விஷயே சேதசோ எச்ச தாரணம் நிச்சலத்வாது சா சத்திஹி தாரணே தவிதீயதே. எட்டு அங்கங்கள்ல தாரணான்னு ஒரு அங்கம், தாரணான எப்பவுமே தரிச்சின் இருத்தல் அப்படின்னு அர்த்தம். அதான் எம்பெருமானை பத்தி எப்பவுமே நினைத்து கொண்டிருத்தல், வேற விஷயத்துல ஈடுபடாமல் அதிலேயே தொடர்ந்து ஈடுபட்டிருத்தல் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் தியானம்னு ஒரு அங்கம் இருக்கு, தியானம் தான் முக்கியமானது. போன புண்ணியன்ற தத்தனைவ விஷயம் செய்வதாரணா, திரும்பி திரும்பி ஒரே விஷயத்திலேயே இந்த தாரணா வந்தா அப்ப வந்து அதுக்கு தியானம் அப்படின்னு பெயர். கச்சிதானி தவ இதானி யோகாங்கானி கிருத்தைஸ்தியை உட்கருஷோ ஜாயதே வியஸ்தைஹி சமஸ்தைஹி ஹே சம்சய. இந்த மாதிரி யோக அங்கங்கள்லாம் தெரிஞ்சுண்டு எல்லாத்துக்கூடையும் கூட யோகம் பண்ணா ரொம்ப உத்கர்ஷம், ரொம்ப உத்கிருஷ்டம், அது ரொம்ப விசேஷம். அப்படி பண்றதுக்கு பார்க்கணும். யோகாங்கானி அங்கபூதானி தியானசேதானி தியானமப்யவனி தியானமப்யவனி பால யோகஸ்ய அங்கத்வம் ருச்சதி. அடுத்து தியானம் அப்படின்னு ஒன்று சொல்றதா, அதுவும் இந்த கர்மயோகம்தான். யோகஸ்ய அங்கத்வம்னு யோகத்துக்கு முக்கியமான அங்கமாக தியானம் அப்படிங்கிறது ஆறுது. தியானம் ஏகவிரதானாம் தூ குசலா குசலேஷு தத்து அர்த்தே சுவாசக்திமபேதி சர்வதைவ நரேஸ்வர சுபவியாவர்த்திதம் தியானம் அவிவேகஸ்விதாயதே. அதுவே சம்சார துக்கதம் ராஜன்னு சுபாலம்பி தத்யதஹ. தியானம் தானே இப்ப யார் வேணா பண்ணலாமே, யார் வேணா உட்காந்து தியானம் பண்ணலாமேன்னா, தொடர்ந்து வர தியானம் பகவானை பத்தி இருக்கும். மற்ற பேர்லாம் பண்ணக்கூடிய தியானம், ஏதோ தியானம் இப்ப திடீர்னு ஆரம்பிச்சு பண்றேன் அப்படின்னா இப்ப பகவான் அங்க வருவார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால தியானத்திலையும் ஒரு தொடர்ச்சி, முன்னாடி சொன்ன மாதிரி ஞானி யோகி கர்மி இப்படிலாம் இதான் வரணும். கதம் சம்சார பந்தோயம் அஸ்மான் முக்தி கதந்திதி மனோவிருத்தின் மனுஷியானாம் தியானம் ஏகத்து சுபம் ஜிதானம். சம்சாரம்னா என்ன, மோட்சம்னா என்ன, சம்சாரத்துக்கான உபாயம் இது, மோட்சத்துக்கு உபாயம் இது, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் அந்த தியானங்கிறதுக்கு வரணும். அந்த தியானம் அது ரெண்டு விதமா இருக்கான். தியானம் சுத்தம் அப்பி ஏத்ததகிலம் லோக லோபகாரியதயானயா சுகாபிலேஷோ என் முக்தௌ பந்த துக்காதி பீடனாத் பந்து துக்காதி பீடனாத். சுத்தமானது ஒண்ணு இருக்கு, அப்புறம் சுகாபிலேஷோ என் முக்தௌ பந்து துக்காதி பீடனாத் அவாஞ்சித பலம் லோபம் அலோபாம் சைவர்ஜிதம் சுபாசுப பலம் தியானம் அரக்தம் திஷ்டமிஷ்யதே. இப்படின்னா எத்தனையோ விதமாக ரூபம் கலர் இருக்கோ ஆனா இதுவும் பல விதமாக இருக்கலாம் அப்படிங்கிற, சுத்தமா இருக்கலாம், இன்னும் சிலது கலந்ததெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுத்தமா இருக்கிறது லோப காரியத்தையானையா சுகா பிலாஷோ என் முக்தம் பந்து துக்காதி பீடனாது அப்படின்னு வந்திருக்கு. பந்து துக்காதி பீடனங்கள்லாம் உற்றுட்டு சுகத்தை அபிலாஷம் பண்றோம்னு மோட்சத்துக்கு போவான்னு அர்த்தம் போல இருக்கு ஒரு விதமா. பிராக் ஸ்தூலேஷு பதார்த்தேஷு தத சூக்மேஷு மண்டிதா தியானம் குர்வீத தற்பச்சாத் பரமாணு மகிபதே. முதல்ல ஸ்தூலமான விஷயங்கள்ல யோகம் பண்ணி பழக்கப்படுத்திக்கணும், அப்புறம் தான் சூக்மான விஷயத்துல யோகம் பண்ண முடியும். முதல்ல பகவத் ஸ்வரூபத்தை நம்ம தியானம் பண்ண முடியும். முதலியே ஏதோ பகவானுடைய தீபமங்கள விக்கிரத்தை வச்சுட்டு அதை தியானம் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு வருது. தச்சித்தா தன்மயோஜானி பவதி அஸ்மான் நதோஷவத் குர்வீத ஆலம்பனம் காலே கஸ்மின் சித்தபி பார்த்திவான தச்சித்தா. அந்த யோகத்துல ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சுட்டே இருக்கும், கடைசியில தன்மயமாவே மாறி போடுறான் அப்படின்னு இருக்கு. அதனால அது சீக்கிரம் யோகம் ஆரம்பிச்சு பண்ணுன்னு சொல்றீங்க. தஸ்மாத் ததமலம் பிரம்ம நிசர்கா தேவ போதவத் ஜேயம் தியான விதாம் சம்யக் யத் விஷ்ணு பரமம் பதம். பகவான் விஷ்ணு ஸ்வரூபம் தான் யோகத்துக்கு ஏத்த ஸ்வரூபம். யோகத்தை அவனை தான் தியானம் பண்ணணும், அவனுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் அதெல்லாம் தியானம் பண்ணணும். ந தத் யஜ்ஞைஹி ந தானேன ந தபோபிஹி ந தத்வரதைஹி பஷ்யந்தி ஏகாக்ர மனசாக தியானேன இவ சனாதனம். மனசை ஒருமுகப்படுத்தி தியானத்தினான்னு பார்த்து வச்சுக்கோ, அது பிரத்யேக அது விசேஷமானது. அது யஜ்ஞத்தினாலேயோ தானத்தினாலேயோ தபஸ்னாலேயோ சாதிக்க முடியாது, இதனால தான் சாதிக்க முடியும். ஏகாகிர மனசா இருந்து தியானம் பண்ணுதல் அப்படிங்கிறது. தச்ச விஷ்ணு பரம் ரூபம் அனிர்தேசியம் அஜம் ஸ்திரம்
எத பிரவர்த்ததே சர்வம் லயம் அபியேதி எத்திரஜா. பகவானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை பத்தி தான் சொல்ற. அது அநிர்தேசியம், நம்மளால நிர்தேசிக்கப்பட முடியாது, இருக்கக்கூடியது. எத பிரவர்த்ததே சர்வம் லயம் அபியேதி எத்திரஜா, எந்த பகவான் கிட்ட இருந்து எல்லாம் வந்ததோ, எந்த பகவான் கிட்ட எல்லாம் லயமடைகிறதோ, அப்படிப்பட்ட பகவான் அவன் தான் எல்லா இடத்துலையும் இருக்கான். தச்ச சர்வகதம் பிரம்ம விஷ்ணு சர்வேஸ்வரேஸ்வர பரமாத்மா பரப்ரோக்தா சர்வகாரண காரணம். பகவானை பத்தி சொல்லிச்சு சர்வ ஈஸ்வர ஈஸ்வரகன்னு சொல்றது, சர்வ காரண காரணம் அப்படின்னு சொல்றது. ஆனா இவனுக்கு ஒரு ஈஸ்வரன் கிடையாது, இவனுக்கு ஒரு காரணம் கிடையாது, எல்லாருக்கும் இவனே காரணம் அப்படின்னு அர்த்தம். ஆனந்த சக்தி மீசேஷம் ஸ்வப்ரதிஷ்டமனோபமம் யோகினஸ்தம் பிரபசியந்தி பகவந்தம் சனாதனம். இப்படிப்பட்ட ஆச்சரியமான திவ்ய ரூபத்தை யோகிகள் தான் யோகன் மூலமாக பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்ற. தச்ச யோகவத ஸ்தம்ய தத்திர யோகவத ஸ்தம்யக்கு புருஷஸ்ய நரேஸ்வர எதுக்தம் லக்ஷணம் தன்மே கதத ஸ்ரோதுமர்ஹதி. யோகம் பண்றவன் யோகி புரியுறது, அவனுடைய லக்ஷணம் என்ன, அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டான். பிரம்மண்யேவ ஸ்திதஞ்சத்தம், பகவானையே நினைச்சுட்டு இருப்பான், இங்க என்ன நடந்தாலும் அவனுக்கு தெரியாது, அப்படி இருக்கணும் யோகி அப்படின்னு அர்த்தம். சம்ஸ்தானம் அவிகாரேண சேதசோ பிரம்ம சம்ஸ்திதோ நிவாத இவ தீபஸ்ய யோகினஹ சித்தி லக்ஷணம் ஏவம் ஏகாகிரசித்தஸ்ய புண்ணியாபுண்ணியம் அசேஷதா பிரயாதி சங்சயம் ரிதே தேகாரம்ப கரே என்று ப. நிவாத இவ தீபஸ்ய யோகினஹ சித்தி லக்ஷணம் அப்படிங்கிறது, தீபத்தினுடைய வெளிச்சம் மாதிரியாம் யோகிகளுக்கு இந்த சித்தி அப்படிங்கிறது வரும், யோக சித்தின்னு அர்த்தம். ஏகாகிர சிந்தஸ்ய பிரயாதி சங்சயம் ரிதே தேகாரம்பகரே என்றுப்ப, தேகாரம்பகரஸ்யாபி கர்மணா சங்சயாவக யோ யோக பிருத்வீபால சுணு தஸ்யாபி லக்ஷணம். சகல கர்மமும் போகும் இந்த யோகத்தினால. தேகாரம்பகரம், தேகத்தை ஆரம்பிச்சு வச்ச கர்மா இருக்கோம், அதுக்கும் சேர்த்து குறை வரணும் யோகத்தினால, அதுவும் போகணும் அப்படின்னா அதையும் சொல்றேன் அப்படிங்கிற. ஏதத் பிரம்ம பரம் புரோக்தம் விஷ்ணுவாக்கியம் அஜமவியம் சேதச பிரளயஸ்தத்ர யோகயத்திய விதீயதே. அதான் யோகம், யோகம்னாலே பகவான் கிட்ட மனசை சேர்த்து வைத்தல் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பரமாத்மாத்மனோரியோயம் அவிபாக பரந்தவ தயவ பரமோ யோக சமாசாத்து கச்சிதஸ்தவ. பரமாத்மா ஜீவாத்மா ரெண்டையும் சேர்த்தல் அப்படிங்கிறது முக்கியமான யோகம், யோகத்தில் அதுதான் முக்கியம் அப்படிங்கிறத இங்க சொல்றது. எதா அக்னி அக்னோ சம்சித்தா சமானத்துவம்னு உறுதேத்து, அக்னி அக்னியோட சேர்த்தா சமானமாயிடும், ஜலத்தை ஜலத்தோட சேர்த்தா சமானமாக ஆகும். அதுபோல ஆத்மாவை ஆத்மாவோட சேர்க்கணும். அந்த ரீதியில் ஆத்மாவனால மற்ற விஷயங்கள் ராகத விஷயங்கள்லாம் நினைக்காமல் ஆத்மாவா இருக்கக்கூடிய பிரம்மத்தை பிரம்மத்தோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது. அதுதான் பொருத்தமா இருக்கும். கடத்வம்சே கடாகாசம் நபின்னம் நபதோயதா பிரம்மணா சேய வித்வம்சே விஸ்வாக்கியன உமாம்ஸ் ததா. இந்த ஸ்லோகமும் சீவாஷியம் இதெல்லாம் எடுத்திருக்க பல இடங்கள்ல. அப்ப வந்து பின்னம் திருத்த பின்னே திருத்தோ யதா வாயு நைவான்ய சவாயுனா கீண புண்ணிய புண்ணியாக பந்தஸ்து ததாத்மா பிரம்மணா சக. இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட சேர்றாங்கிறதுக்கு உதாரணங்கள்லாம் சொல்ற. கடத்ரவியம் ஆகாசத்தோட சேர்றது அப்படின்னு முதல் உதாரணம் ஆரம்பம். கடத்வம்சே கடாகாசம் ந பின்னம் ந பதோயதா, அதாவது ஆகாசம்னா இடைவெளி, மொத்தமாக இடைவெளி இருக்கு. அதுல ஒரு கடம் இருக்குன்னு வச்சுப்போம், குடம். அந்த குடத்துக்குள்ளேயும் இடைவெளி தானே இருக்கு, அதுவும் ஒரு ஆகாசம் தான். குடத்துக்குள்ள இருக்கிற இடைவெளியும் ஒரு ஆகாசம் தான். இல்ல குடம்னு வேண்டாம், நாம இப்போ கிரகம் கட்டிக்கிறோம், ஆம் கட்டிக்கிறோம், ஆத்துக்குள்ளேயும் ஆகாசம் இருக்கு, வெளியிலயும் ஆகாசம் இருக்கு, ரெண்டும் ஒன்னா வேறையானா ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா இப்ப வந்து உபாதியினால வேற வேறையா தெரியுது. கடைசியில இந்த உபாதியை எடுத்துட்டோம் வச்சுக்கோங்க, இந்த வீட்டை எடுத்துட்டோம் வச்சுக்கோங்க, அப்ப எல்லா ஆகாசமும் ஒன்னா ஆயிட போகுது. அந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஜீவாத்மாவுக்கு இந்த கர்மாங்கிற உபாதியினால ஜீவாத்மா தனியா இருக்கு, அதை எடுத்துட்டா எல்லாம் ஒன்னாயிடும், கர்மம் போயிடுச்சு தான். இப்ப எல்லா ஆகாசமும் ஒன்னாயிடும் அப்படின்னா அந்த ரூமுக்குள்ள இருக்கிற ஆகாசம் போய் அதே ஆகாசமும் வேற ஆகாசமா மாறுறதுன்னு அர்த்தம் இல்லை, இது யாரும் பிரிக்க முடியாதபடி அது அப்படி இப்படியே இருக்குன்னு அர்த்தம். இந்த உதாரணம் பல சர்ச்சையெல்லாம் பண்ணியிருக்கா, அதுல நிறைய கேள்வி எல்லாம் இருக்கு. இதுல பிரம்மஸ்வரூபதா ஹியாத்மனோ நித்திய தெய்வசா வித்தான காலே ராஜேந்திர ஆஸ்தே ஹேய திரோகிதா ஆதர்சிய மலாபாவாத் வைமல்யம் காசுதே யதா ஞானாக்னி தக்த ஹேயச
சோக்லாதோ ஹியாத்மனஸ்ததா. கண்ணாடியில உண்மையில அழுக்குங்கிறது எதுவும் கிடையாது, மேல வந்து பட்டாதான் உண்டு. கண்ணாடி சுத்தகா சுத்தமானது, அந்த மாதிரிதான் ஆத்மாவும் சுத்தமானது. அதுல ஏதோ அழுக்கு பட்டுதுன்னா அந்த ஞானங்கிற அக்னி கொண்டு அந்த பாபத்தை எல்லாம் போக்கணும். யதானக்ரியதே ஜோத்ஸ்நாமல பிரக்ஷாலனாதினா தோஷ பிரகாணம் நஜானம் ஆத்மன கிரியதே ததா. அப்ப அந்த சமயத்துல புதுசா ஞானம் உண்டாகுது அப்படின்னு நிற்கக்கூடாது. யோகத்தினாலேயோ இல்ல தூங்கி இருந்தாலும் புது ஞானம் உண்டாகாது. எப்படியானா ரத்தன மணி ரத்தன கல் அழுக்கு படிஞ்சிருந்தது, அதை அலம்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, இப்ப ரத்தனம் ரத்தனமாவே இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய பாபங்கள் தான் போகணும், இந்த ஆத்மா ஆத்மாவாகவே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். தர்மபுத்த ஞானம் ஞானமாவே இருக்கும். ஞான வைராக்கியம் ஐஸ்வர்யம் தர்மஸ்த மனுஜேஸ்வர ஆத்மனோ பிரம்மபூதஸ்ய நித்தியமேவ சதுஷ்டயம். பரமாத்மா இருக்கார். ஞானம் வைராக்கியம் ஐஸ்வர்யம் தர்மம் அப்படின்னு இந்த நாளும் எப்பவுமே கூடவே இருக்கான். ஏதத் அத்வைதம் ஆக்கியாதம் ஏஷ யோகஸ்தபோதித அயம் விஷ்ணு இதம் பிரம்ம ததைத சத்தியமுத்தமம். இதுதான் அத்வைதம் அப்படின்னு பெயர். அத்வைத்தம்னா என்ன அப்படின்னு கேட்டானா ஒண்ணுதான் இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா ஜீவாத்மா பரமாத்மான்னு ரெண்டு கிடையாதுன்னு அப்படி அர்த்தம் இல்லை. பின்ன என்ன கேட்டா விசிஷ்ட அத்வைதம், ஜீவாத்மாவோட கூட தான் பரமாத்மா இருக்கு, தனியா இருக்காது அப்படிங்கிற பிரசத்துல வருது. புனச்ச சுருயதாமேஷ சங்கேபாது. ஏன்னா உபநிஷத்துல அத்வைதம் தான் சொல்லியிருக்கு நிறைய இடத்துல, ஆனா அதை வச்சுன்னுதான் அவ வந்து பயந்துட்டா அத்வைத்தம் சொல்லியிருக்கேன். ஆனா உபநிஷத்துல சொன்ன அத்வைத்தம்ங்கிறது விசிஷ்ட அத்வைத்தம் அப்படின்னு அர்த்தம் சொல்றேன். இங்க ஆத்மா க்ஷேத்ரஜ சஞ்சோயம் சம்பிரயுக்தா சம்யுக்தா பிராகிருதை குணை தைரேவ விகதை சுத்தா பரமாத்மா நிகத்தியதே. ஜீவாத்மாவுக்கு இந்த பிராகிருத குணங்கள் நிறைய கலந்து போயிடுது. அதாவது சரீரத்துல தானே இருக்கான், அதனால சரீரத்திலிருந்து வரக்கூடிய சுகங்கள் துக்கங்கள் இதெல்லாம் பெரிய விஷயமா தெரியுது. இதெல்லாம் இந்த கர்ம போச்சுன்னா அதெல்லாம் தானா போயிடும், அப்புறம் சுத்தி ஆயிடுவான். அதுல தேயம் பிரம்ம புவான் தியாதா உபாயோ தியான சஞ்சிதா எஸ்பேத கரணேஸ்வாஸ்தே தத் வர்க்கே கா விபாகதா சங்கேபாதபி பூபால சங்கேபம் அப்புறம் சுனு புத்திராய பிதா ப்ரூயாத் சுசிஷ்யாய அதவா குரு. தேயம் பிரம்ம அந்த பரமாத்மாவை குறிச்சு இப்படி தியானம் பண்றதுங்கிறது இருக்கொள்ளியோ, இதுதான் முக்கியமான தியானம், இதுதான் முக்கியமான யோகம், மற்றதெல்லாம் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்னார். சுருக்கி ரொம்ப சுருக்கமா சொன்னார். புத்திராய பிதா புரியாத், புத்திரனுக்கு அப்பா எப்படி சொல்லி வைப்பாரோ அந்த மாதிரி சொன்னார். நான் வாசுதேவாத் பரமஸ்து கிஞ்சிது நான் வாசுதேவாத் ஜதிதம் பரஞ்ச வாசுதேவாத் பரமஸ்து கிஞ்சிது நான் வாசுதேவாத் ஜெகதீவ கிஞ்சிது. ஆத்மஸ்வரூபமா இருக்கக்கூடிய பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கான், ஆத்மானாலே எல்லா இடத்துலயும் இருக்கான் தான் அர்த்தம். எல்லா இடத்துலயும் அவன் இருக்கிற அப்படின்னால அவனை தவிர பிரிச்சு வேற எதுவும் பார்க்க முடியாது அப்படின்னாச்சு. தஸ்மாத்தம் ஆராதய சிந்தையேசம் அபியச்சயானந்த மதந்திரிதாத்மா சம்சார பாரம் பரமேப்சமானேகி ஆராதனியோ ஹதிரேகேவ. அதனால பகவத் ஆராதனம் அப்படிங்கிறது விடாத பண்ணணும். ஏன்னா எல்லா அந்த பகவான் தான் எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்காங்கிறபடினால அந்த தம் ஆராதைய அந்த விஷ்ணுவை ஆராதனம் பண்ணணும். ஆராதித்தோர்த்தாம் தனகாங்சகானாம் தர்மார்த்தினாம் தர்மம் அசேஷ தர்மம் ததாதி காமியாச மனோநிவிஷ்டான் மோக்ஷார்த்தினாம் முக்தி தே விஷ்ணு. அப்படி ஆராதனம் பூஜை பண்ண பண்ண யார் யார் என்ன கேட்கிறாளோ அதை கொடுப்பான். சில பேர் தர்மம் வேணும்னு கேட்பா, சில பேர் ஐஸ்வர்யம் வேணும்னு கேட்பா, சில பேர் மோட்சம் வேணும்னு கேட்பா. அப்ப அவள் அவ கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி பலன் கொடுக்கறது. அந்த கொடுக்கறதுக்கு காரணமாக அந்த யோகம்ங்கிறதாரு, அந்த யோகத்தினாலே திருப்தி அடைந்த பகவான் தான் பலன் கொடுக்குறான் அப்படிங்கிறது சித்திகள். இது விஷ்ணு இது யோகாத்யாயா. இப்படியாக யோகாத்யாயம் முடிந்தது. அடுத்த அத்தியாயம் நாம் அப்புறம் பார்க்கலாம். ஹரத்யகமசேஷம் யோ ஹரிதித்யபிதம் ஸ்துதஹ அசேஷாக ஹரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நுமஹ ஸ்வஸ்தி ப்ரஜாப்ய பரிபாலயந்தாம் நாயே நமாத்யே மஹிமஹிஷாஹ கோபிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதாக்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.